இப்போ நீ என்ன பண்ணுறீன்னா டக்குன்னு ஹெட்செட் எடுத்து காதல மாட்டு. ஹலோ யூடியூப் வாசிக்கலே, வெல்கம் டு மட்ட உருகா. பொதுவாக நம்மளை ஏற்றி விட்டவங்களை இன்றைக்கி மறக்கக்கூடாதுன்னு ஒரு கூற்று இருக்குது. அந்த கூற்றுக்கு இணங்க நம்ம மட்ட ஊருகாவை ஏற்றி விட்ட சென்சார் சாங் கண்டென்ட்டுக்கு மறக்காமல் மரியாதை செய்கிற விதமாக சென்சார் சாங் பார்ட் 5 வீடியோ இது உங்களுக்காக. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே சென்சார் சாங் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே அண்ட் மேலே லிங்க் வழங்கப்பட்டிருக்கு, பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லை இந்த வீடியோ முடிச்சுட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு முனி சீரியஸ் பார்த்த எஃபெக்ட் கிடைக்கும். லெட்ஸ் கெட் இன் டு பகமைந்து. இந்த லிஸ்ட்டை நம்ம முதல் பார்க்க போகிற பாடல் இதுன்னா ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம், அந்த பாட்டு தான். இது மகன் வருகிறான் திருநீரை நெற்றி மீது தினம் பூசி, இது மகன் வருகிறான் திருநீரை நெற்றி மீது தினம் பூசி. இதில் கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல வர அந்த லைன் 1 செகண்ட் ரிப்பீட்ல போட்டிருப்பாங்க, பட் ஆக்சுவலி அந்த ரிப்பீட் ஆகிற இடத்துல கம்போஸ் பண்ணும்போது வேற வரி இருந்துச்சு. இது மகன் வருகிறான் திருநீரை நெற்றி மீது தினம் பூசி, அதிசயம் அதிசயம் பெரியார்தான் ஆனதென்ன ராஜாஜி. ஏமாறுச்சுன்னா தமிழக அரசியல பெரிய தலைவர்களா இருந்த பெரியார் ராஜாஜி பெயர்கள் ரெஃபரன்ஸ் வச்சு வரி வந்தனால சென்சார் போர்டு போய் சென்சார் ஆச்சா இல்ல மூவி டீமே வேணான்னு தூக்கிட்டாங்க சரியா தெரியல. அடுத்த பாட்டு ரீசெண்டாக பாக்ஸ் ஆஃபீஸில் பதற வச்ச சில பேரை கதற வச்ச கர்ணன் படத்தில் வந்த அந்த முதல் வார்த்தை ரீப்ளேஸ் செய்யப்பட்ட பண்டாரத்தி புராணம் பாடல். ஏனு பண்டாரத்தி எடுப்பான செம்பருத்தி பண்டாரத்தி. ஆக்சுவலி பண்டாரத்திங்கிறது ஒரு பைந்தமிழ் வார்த்தை, ரொம்ப அறிவார்ந்த பெண்ணை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு அழகான தமிழ் சொல். ஏன் லைப்ரரி கூட தமிழில் பண்டாரம்னு ஒரு பேர் இருக்குது, அப்படி இசை கல்வி அறிவுன்னு ஒரு சேர ஒரு அழகான தமிழ் பெண்ணை குறிக்கிற வார்த்தை. அந்த மாதிரி மீனிங்களை வச்சு வந்த பாட்டுக்கு இதில் பண்டாரத்திங்கிற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்கிற மாதிரி இருக்குன்னு மூவி டீம் மேலே ஒரு சிலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததுனால இட்ஸ் ஓகே நாங்கள் பண்டாரத்தியை மஞ்சனத்தின்னு மாற்றிக்கிறோம்னு ரீப்ளேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க மூவி டீம். அடுத்து இந்த லிஸ்ட்ல ஒரு வார்த்தை அல்லது ஒரு வரி ரீப்ளேஸ் ஆகி மாறி வந்த பாடலை வரிசையா பார்ப்போம். சுத்தி சுத்தி வந்தீங்க சாங் ஃப்ரம் படையப்பா. இந்த பாட்டோட இறுதி சரணத்துல நான் தயிரை போல தயிரை போல உரையிற நீ கயிறு மேல கயிறை போட்டு கட இறிகு அப்படின்னு வந்த வார்த்தைய இழுக்கு இறிகு அப்படி மாத்திட்டாங்க. இந்த கடைசியில வர அந்த ஒரு வரியை மட்டும் ஏன் மாத்தனான்னு யோசிச்சீங்கன்னா அந்த லைனை கூர்ந்து கவனிச்சு இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் ஏன் மாத்தனானு விளங்கும். அப்போ மாமனார் பாட்டு பார்த்தோம்ல, இப்போ மருமகன் பாட்டு பார்ப்போம். ஒன் சைட் லவர்ஸ்க்குலாம் ஆந்தமா ஒழித்து கொண்டிருக்கும் நீ காதலிக்கும் பொண்ணு உன்னை காதலிக்கலைன்னு சாங் ஃப்ரம் குட்டி. இப்படி ஒரு லைன் வருது இல்லையா, இது படத்துலதான் இப்படி, ஆனா அங்க இருந்த ஒரிஜினல் லைன்ஸ் வேற. என்னன்னா இவங்க என்னமோ ஒரு மினிங் தான் லைன் எழுதியிருக்காங்க, ஆனால் நம்ம பையில ஏடகுடமான எங்கெங்கேயும் கனெக்ட் பண்ணிப்பாங்களே, ஸோ எதுக்கு இரட்டர மொழிதல்னு அந்த வார்த்தை ரீப்ளேஸ்டு. அடுத்த பாடல் த சிட்டி கால்ட் ஆஸ் ஹார்ட் ஃப்ரம் 6, புரியல இல்ல நெஞ்சு முன்னும் உரிநிலை ஃப்ரம் 6 திரைப்படம். கை குட்டையாக உன் விரல் மாற அழுவது போல நான் அடிப்பேன், இப்படி இருக்கிற இந்த வரி இருக்குது இல்லையா, இதுக்கு முன்னாடி அப்படி லேது. இது வந்து ஏன் மாறுச்சுன்னு நம்ம சின்ன கலைவாணர் விவேக் ஸ்டைல சொல்லணும்னா புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, இல்ல புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பாடல் ஆக்சுவலி இதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இதை துல்லியமா தொலைநோக்கு பறவை நோட் பண்ணி புடிச்சு சொல்லியிருக்காப்ல. என்ன பாட்டுனா வாத்தி ரைடு ஃப்ரம் மாஸ்டர். இதுல கெட்ட புள்ள திரிந்திட சட்டம் தந்த இடம்னு இருக்கிற வரி படத்துல வரும்போது கெட்ட புள்ள திரிந்திட கட்டி தந்த இடம் மாத்திட்டாங்க. கெட்ட பசங்க திருந்த சட்டம், அதாவது தப்பு செஞ்சவங்கள கோர்ட் மூலமா திருத்த அனுப்பப்படுற இடம் அப்படின்னு பாட்டுல மீன் பண்ணுவாங்க. அது படத்துல வரும்போது கெட்ட பசங்க திருத்த கவர்மெண்ட் கட்டி தந்த இடத்துல மீன் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். நல்லா ஒரு தடவைக்கு 10 தடவை கேளுங்க, மாறி இருக்கிறது புரியும். எப்படின்னா இப்படி சின்ன சின்ன விஷயத்துல உன்னிச்சு கவனிச்சு நோட் பண்றீங்க, அதுக்கெல்லாம் 40 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கு. அடுத்து ஒரே படத்துல வந்த ரெண்டு பாட்டுல சின்ன வார்த்தை ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாங் வந்து பரபர ஃப்ரம் வாட்டர் பேர்டு, நீர்பறவை. நீரா
கண்ணீரில் வாடும் பிள்ளைக்கு நீயே காதல் தாயடின்னு வருது இல்லையா, அங்க முத இருந்தது காதல் தாய் கிடையாது கண்ணித்தாய். ஒரு கன்னி பெண் எப்படி தாயா மாற முடியும் லாஜிக்கலி மிஸ்டேக் செஞ்சிருப்பாங்களோ. செகண்ட் சாங் மீனுக்கு மீனுக்கு ஃப்ரம் சேம் வாட்டர் பேர்ட். கிச்சு கிச்சு பண்ணும் கிளி வண்ண பெண்ணை லைன் வருதுல, அங்க இருந்தது கிச்சு கிச்சு பண்ணும் கிறிஸ்தவ பெண். ரிலீஜியன் மென்ஷன் பண்ணி சொல்றதுனால தூக்க சொல்லிருக்கலாம். மக்களே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் அட்டென்ஷன் பிளீஸ். கிரிஞ்சு பாக்ஸ் 7 ஆக்ஷன் ஜாக்ஷன் வீடியோவில் இந்தியாஸ் பிக்கஸ்ட் கேஷ்பேக் கேஷ்கோர் ஆப் பற்றியும், அதில் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது பற்றியும், அது எப்படி யூஸ் பண்ணுறது பற்றியும் சொல்லியிருந்தேன். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த கேஷ்கோர் நமக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நமக்கு அவசியமான தேவையான மெடிசன் அண்ட் கிராசரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்க ஐடிசி மெடிலைஃப் பிக் பசார் ஃபார்மசி மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணும்போது கேஷ்கோர் மூலமாக போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கேஷ்பேக் அண்ட் ஆஃபர்ஸ் கிடைக்கும் ஒவ்வொரு ஆர்டருக்கும். மறுக்கா சொல்கிறேன், இப்படிப்பட்ட கேஷ்கோர் ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரெண்டே ஸ்டெப்பு தான், ரெண்டே ஸ்டெப். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம மற்றவருக சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் ஒன்று இருக்குது. டைரெக்டாக ப்ளே ஸ்டோர் போய் கேஷ்கோரா சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணும்போது உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அந்த ரெஃபரல் கோடு ஒன்று இருக்குல்ல, அங்கே MO25 அதாவது மற்ற ஊருகா 25 கோடு கொடுத்து உள்ளே போங்க. உங்களுக்கு உடனடியாக ஒரு 25 ரூபாய் ஃப்ரீ ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு, லைக் இப்போ நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண சர்ச் பண்ணுறேன், அதோ அந்த ஆரஞ்சு பட்டனை ட்வைங்னு கிளிக் பண்ணால் அதுவே ஆஃபர் ஆக்டிவேட் பண்ணி உங்களை ஷாப்பிங் பிளாட்ஃபார்முக்கு கூப்பிட்டு போயிடும். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை சூஸ் பண்ணி ஆர்டர் போட்டு கேஷ்பேக் போயிருங்க. மேட்ரு என்னென்னா கிடைக்கிற ஒவ்வொரு கேஷ்பேக் எல்லாத்தையும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரியல் கேஷாக மாற்றி வச்சுக்க முடியும். ஸோ உடனே கேஷ்கோர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண அந்த கோடை கொடுத்து சைன் அப் பண்ணி ஃப்ரீயாக கிடைக்கிற அந்த 25 ரூபா வாங்கி உங்கள் பேக்கெட்டில் போட்டுக்காங்க. அடுத்த பாடல் அத்தாவ ரிவாக சாங் ஃப்ரம் டும் டும் டும். சுத்தன் கூட காதலிச்சா புத்தி மாறுவான், ஆலமர உச்சியில் ஊஞ்சலடன் வருது இல்ல, அது ஆக்சுவலி சுத்தன் இல்ல புத்தன், அது ஆலமரம் இல்ல போதி மரம். எகெயின் ஒரு ரிலீஜியன் ரெஃபரன்ஸ் வரதுனால மாத்திட்டாங்க. அடுத்து வர பாடல்லையும் ரிலீஜியன் ரெஃபரன்ஸ் நிறைய வந்தனால ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. அது என்ன சாங்னா மலே 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 சாங் ஃப்ரம் சாக்லேட். ஆக்சுவலி இந்த சாங் நம்ம மொத பாட்டில் மொத பாட்டை பார்த்துட்டோம், இன்னும் எக்கச்சக்க ரீப்ளேஸ்மெண்ட்டுகள் இருக்கு, அது என்னன்னு பார்த்துட்டு வந்துருங்க. இந்த இடத்துல பிரசாந்த் சார்லியோட வாய் அசைஞ்சிட்டு இருக்கும், ஆனால் சவுண்டு வராது. அது என்னன்னா குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டனும் கோரஸ் பாடிட்டு இருப்பாங்க. கல்லூரி கன்னி பெண்கள் வாலிபத்தனமா பாடுற பாட்டுல எதுக்கு வேல்முருகன் ரெஃபரன்ஸ்னே வெட்டி வேற மாத்திட்டாங்க. ஆமா, அந்த பாட்டை வேல்முருகனா பாடினாரு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அம்மா மாத்தியாச்சு மாத்தியாச்சு அடுத்து மாத்தியாச்சு மாத்தியாச்சு அடுத்து மாத்தியாச்சு மாத்தியாச்சு அடுத்து ஒரு வார்த்தை அல்லது ஒரு வரியை மியூட் பண்ண சாங்ஸ் என்னன்னு பாப்போம் வாங்க. ஓரங்கநாத சாங் ஃப்ரம் நேசம். ஆக்சுவலி இதுலேயும் ரிலிஜியன் ரெஃபரன்ஸ் வந்தனால இந்த பாட்டு படத்தில் வரும்போது மியூட்டு. ஏய் ஓரங்கநாதா மட்டும்தான் அலவுடு, ஸ்ரீரங்கநாதாலாம் நாட் அலவுடு. ஓ ஆண்டாள் மேல வருதா, ரிஜெக்டட் ரிஜெக்டட். அடுத்த பாடல் சைட்டடிப்போம் சாங் ஃப்ரம் ஏப்ரல் மாதத்தில். இதுலயும் சேம் அதே ரிலிஜியன் ரெஃபரன்ஸ் வந்தனால மியூட்டட். ஆலயம்னா என்ன, கோயில். அப்போ நீ கோயிலுக்கு சைட் அடித்தான் போறியான்னு சென்சார் போர்டு கை வச்சு வெட்டிடுச்சு. இதுக்கு தான் என் தலைவன் சிம்பு மாதிரி வாழணும்னு. ஆமா, என் தலைவன் என்ன சொல்லிருக்கான்னு தெரியுமா, அதோ அங்க பாரு.
கோயிலுக்கு வருவோம் சைட் அடிக்க மாட்டோம் பொண்ணுங்களை நீயே கேளு முருகா. அதாவது இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, சர்ச்சையான கொச்சையான வார்த்தைகளை விட ரிலீஜியன் ரிலேட்டடா வார்த்தை வந்தாலே அதிகமாக கைவிக்கிறானு. அடுத்த பாடல் கண்ணமேய விட்டையா சாங் ஃப்ரம் எலி. இதில் வடிவேலு ஜெயில் கைதியாக இருந்துட்டு மற்ற ஜெயிலில் இருக்கவங்களாம் பார்த்து எதனால் ஜெயிலுக்கு வந்துருப்பேன் ரீசன்லாம் வரிசையாக சொல்லி பாடிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு ரீசன் சொல்லும் போது மியூட் ஆயிருக்கும். அந்த மியூட் பண்ண ரீசன் என்னன்னா, கந்து வட்டி வாங்கி புட்டு உள்ள வந்தியா காக மோதி வந்தியா, கந்து வட்டி வாங்கி புட்டு உள்ள வந்தியா சட்டான ஜாதிக்காக மோதி வந்தியா சட்டான ஜாதிக்காக சட்டான ஜாதிக்காக. ஓஹோ, ஜாதிக்காக சண்டை போட்டு ஜெயில் வந்தியா நாட்டில் நடக்காத சொல்லி போட்டாரு. அதுக்கு மியூட்டு வேற. இப்படி உண்மை எல்லாத்தையும் சென்சர் பண்ணிட்டா மட்டும் எவனுக்கு தெரியாம போயிருமா தம்பி? எதுக்கு வந்த தம்பி நீ என்னலாமா கம்பி, எதுக்கு வந்த தம்பி நீ என்னலாமா கம்பி. ஆஹா, வடிவேல் வாய்ஸ்ல ஒரு சாங் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சுப்பா. அடுத்த சாங் திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு குத்து சாங் ஃப்ரம் திண்டுக்கல் சாரதி. மியூட்டட் சாங் ஹவுஸ் பார்ட்டி சாங் ஃப்ரம் சென்னை ஆர்எஸ் 28 செகண்ட் இனிங்ஸ். இந்த பாட்டில் ஒரே வார்த்தை அடிக்கடி வந்தனால அந்த வார்த்தை வர இடமெல்லாம் மியூட்டு. போதைங்கிற வார்த்தை வந்ததால் அது நீக்கப்பட்டு சத்தமில்லாமல் ஒழித்தது. அடுத்த பாடலும் ஜெய் பிரேம்ஜி பாடல் தான். என்ன, இதுல பிரேம்ஜி இசையில் ஜெய் நடித்து வெளிவந்த அதே நேரம் அதே இடம் படத்துல வர பேனசோனிக் சாங் சி சாரி டொஷிபா சாங். அது பிராண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் தெரியாது, வாடனாலே அடிப்போம் மாதிரி சென்சார் போர்டுக்கு இந்த டாஸ்மார்க்கு போதை கடலை வார்த்தை வந்தாலே மியூட் அடிப்போம்னு ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க போல. அதுக்கு தான் என் தலைவன் சிம்பு மாதிரி வாழணும்னு. ஆமா, என் தலைவன் என்ன சொல்லிருக்கான்னு தெரியுமா? அதோ அங்க போரு. அடுத்த பாடல் ஒயிட் இலகான் கோழி ஒண்ணு கத்துது சாங் ஃப்ரம் பிரியமுடன். இந்த பாட்டு படத்துல வரும்போது லைலா காலேஜ் வார்த்தை மியூட்டட். இந்த சென்சார் போர்டு இந்த பொண்ணுகளும் ஒன்னு, ஏன் எதுக்கு கட் பண்ணி விடுவாங்கனே தெரியாது. அடுத்த பாடல் மாமி சிரிச்சா மல்கோவா சாங் ஃப்ரம் கண்ணால் பேசவா. நாயர் இந்த பாட்டில் ஒரு அறிவை வெட்டி அணிஞ்சிருக்காங்க நாயர். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற பாடல் எதுனா பேபி பேபி சாங் ஃப்ரம் புதுக்கோட்டையிலேருந்து சரவணன். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக லவ் கப்புள்ஸான ஆணும் பெண்ணும் வார்த்தைக்கு வார்த்தை பேபி பேபின்னு கூப்பிட்ற மாதிரி இந்த பாட்டு முழுக்க பேபி பேபி வார்த்தை மட்டும் தான் நினைஞ்சிருக்கும். நடுவில் பேருக்கு ஒரு நாலு தமிழ் வார்த்தை வரும், ஆனால் அதையும் சென்சார் போர்டு மீட் பண்ணிட்டானுங்க. ஸோ சேட். வாங்க அது எல்லாத்தையும் வரிசையாக பார்ப்போம். ஆ, ஒன்று நாலு அஞ்சு கற்பில்லை என்றாலோதான் புது மருந்து, கற்பில்லை என்றாலோ காமத்து பால்தான் புது மருந்து. ஷபா, எத்தனை மியூட்டு! அதுக்கு எதுக்கு இந்த பாட்டை படத்துல வச்சுக்கிட்டு? அலை எச்சுச்சுமி, இந்தா எல்லா பாட்டையும் சென்சர் பண்றியே, இந்த பாட்டையும் சென்சர் பண்ணித்தா.
இன்னும் இந்த 60s, 70s, 80s தமிழ் படங்கள்லாம் சென்சார் சாங்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்ட் 6ல பார்ப்போம். இப்போ டைம் ஆச்சு, கிளம்புறேன். டாடா, பை பை, சி யூ. ஸோ யோசிக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஆர் பிளே ஸ்டோர்லேருந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்காக கொடுக்குற, உங்களுக்காக மட்டுமே கொடுக்குற அந்த MO25 கோட் அதை கொடுத்து சைனப் பண்ணி எந்த ஒரு இன்வெஸ்ட்டுமே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற அந்த 25 ரூபாய்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள் யூடியூப் வாசிகளே. டே கந்தா, நானும் பார்க்குற ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை 60 அடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நல்லா பொறுக்க முடியாது, பொறுத்தது போதும். டக்குன்னு 60 டாப் கீர் போட்டு 75K, 80K, 90K, 100K ரீச் பண்ணி யூடியூப்காரத்தை அந்த சில்வர் பிளே பட்டன் வாங்கி போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுத்து கம்யூனிட்டி பார்ல போஸ்ட் போடல. ஏ, மொதல் வீடியோ வார்த்தைக்கு ஒன்று தான் போடுறேன். நான் சொல்லி சொல்லியும் கூட அசிங்கப்பட விரும்பலடா, செயலை காட்டுற பாருங்கடா செயலில்.